காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து இன்று திட்டக்குடி கீழ்சேர்வாய் பகுதியில் வந்து அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டம் என்பது தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் முன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் பிலிப்குமாருக்கும் இன்னாள் மாவட்ட செயலாளர் திராவிட மணிக்கும் ஏற்கனவே இருந்த பகையின் காரணமாக அவர்கள் அமைச்சர் முன்னிலையில் மோதிக்கொண்டார்கள். கூட்டம் முடியும் வரை இந்த மோதல் இருந்து தொடங்கியது. அதன் பிறகு கூட்டத்துக்காக அங்கு குவிக்கப்பட்ட காவல்துறை அவர்களை சமாதானம் செய்த முயற்சித்தார்கள். ஆனாலும் சமாதானமாகவில்லை. கூட்டம் முடிந்த பிறகு இரண்டு தரப்புக்கிடையே மிகப்பெரிய மோதல் என்பது ஏற்பட்டது. அங்கிருந்து பிளாஸ்டிக் சேர்களை எடுத்து ஒருவர்களை தாக்கிக் கொண்டதால் அங்கிருந்து மக்கள் திருச்சி ஓடினார்கள். இதன் பிறகும் காவல்துறை அங்கு அதிக அளவு வராத காரணத்தினால் அவர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் தாக்கி கொண்டு அங்கிருக்கும் பிளாஸ்டிக் சேர்களை அடித்து நொறுக்கப்பட்டது. அந்த காட்சியான் நான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த உள்கட்சி பூசல் காரணமாகத்தான் இந்த மோதல் என்பது முற்றிலுமாக நடைபெற்றது. இது குறிப்பாக அமைச்சர் முன்னிலையில் நடந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.